பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்கிற நம்ம ஐஷு இப்போ திடீர்னு விலகி இருக்காங்கங்க. இதை கேட்ட ரசிகர்கள்லாம் பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த சீரியல் டிஆர்பியில் ஒரு நல்ல ரேட்டிங்கில் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்ணன் வந்து கொஞ்சம் ஓவராக சீன் போடுற மாதிரி இருக்குது. அண்ட் கதிர் பார்த்தோன்னா ஹோட்டல் அதில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. பட் ஜீவா மட்டுமே யாருமே கவனிக்காத மாதிரியும், அண்ட் ஜீவா வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு லாக்கி இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக மூர்த்தி பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஜீவாவும் மீனாவும் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஐஷு இருக்கிறாங்களே ஐஷு கேரக்டரில் சாய் காயத்ரி அப்படிங்கிறவங்க இப்போ நடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் தீபிகா நடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் தீபிகா விட்டானதுனால இவங்க வந்திருந்தாங்க இல்லையா. இப்போ என்னென்னா மறுபடியும் நம்ம சாய் காயத்ரி வந்து இந்த சீரியல் விட்டு போய் நம்ம விஜய் தீபிகா திரும்பி வராங்களாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வெளில அனுப்புனாங்க அப்படிங்கிறதையே நம்ம விஜய் தீபிகாவே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்களையே வந்து கூப்பிட்ருக்காங்க. கண்ணனும் நம்ம விஜய் தீபிகாவும் செம்ம க்ளோஸு, பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். இப்போ மறுபடியும் இந்த பேர் வந்து இணைய போகிறதுனால இப்போ ரசிகர்கள்லாம் பயங்கரமான குஷியில் இருக்கேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அண்ட் கண்ணனும் ஆப்வியஸாக செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க, விஜய் தீபிகாவும் ஹாப்பியாக இருப்பாங்க. பட் சாய் காயத்ரி எதனால் குவிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே, ஐஷு கேரக்டரில் யார் நடித்தா நல்லாயிருக்கும், சாய் காயத்ரியா இல்லை விஜய் தீபிகாவான்னு உங்களோட கருத்தை எங்கூட சொல்லுங்கள்.